உடுமலை பேட்டை அடுத்த குழிப்பட்டி மலை கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை வனத்துறையினர் கைது செய்ததைக் கண்டித்து மலைவாழ் மக்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சபாஸ் பர்வீஸ். சபாஸ் பர்வீஸ், தற்போது மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன, என்ன காரணத்துக்காக தற்போது அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள், விவரம் என்ன? கடந்த மாதம் வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகத்துக்கு உட்பட்ட குழிப்பட்டி என்ற மலை கிராமத்தில் ஒரு ஆண் யானை ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் அந்த யானையை பிரேத பரிசோதனை செய்தனர். அதில் வந்து அது ஒற்றை தந்தமுள்ள ஒரு ஆண் யானை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த யானை நோய்வாய்ப்பட்டு இறந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் அந்த யானையின் ஒற்றை தந்தம் திருடப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த யானை தந்தத்தை திருடிய நபர்கள் குறித்து தேடுதல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை பொள்ளாச்சி அருகே உள்ள நாலாமுனா சுங்கம் என்ற ஒரு பகுதியில் யானை தந்தத்தை கடத்திய இரு நபர்கள் வந்து வருவதாக தகவல் கிடைத்து வனத்துறையினர் குழிப்பட்டியை சேர்ந்த சின்னத்தங்கம் மற்றும் வேலு ஆகிய இருவரை கைது செய்து வந்தனர். இந்த தகவல் கிடைத்து இன்று காலை உடுமலையில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்ட நூற்றுக்கணக்கான மலைவாழ் மக்கள் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் மலைவாழ் மக்களை கைது செய்வதாக புகார் தெரிவித்து கடுமையான வார்த்தைகளால் அவர்களை விமர்சித்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வனத்துறை அலுவலகத்தில் உள்ளே யாரும் நுழையாத மாதிரி வனத்துறை வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.